இந்த காலை தியானத்தை வழங்குவது உங்கள் மேசியா டிவி. கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த காலை தியானம் நிகழ்ச்சிக்கு கிறிஸ்து இயேசுவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துதல் சொல்லி வரவேற்பது உங்கள் மேசியா டிவி. இன்றைய தலைப்பு விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். தியான வசனம் வெளிப்படுத்தல் 12:13. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். சீனாவில் நடைபெற்ற புரட்சியின் போது கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு தடை விதிக்கப்பட்டது. கிறிஸ்தவ போதகர்கள் கைது செய்யப்பட்டார்கள் அல்லது கொல்லப்பட்டார்கள். அநேகர் இந்த மரணத்தை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டு இரத்த சாட்சியாக மறித்தார்கள். இந்த வரிசையில் அங்கிருந்த ஒரு கிறிஸ்தவ விடுதியில் நடந்த அனுபவம் மனதை உலுக்குவதாகவும் நம்முடைய மனசாட்சியை கேள்வி கேட்பதாகவும் அமைந்திருக்கிறது. அந்த விடுதியில் 100 குழந்தைகள் படித்து வந்தார்கள். அதை நடத்தின மிஷனரிமார்கள் நாடு கடத்தப்பட்ட நிலையில் ஒரு நாள் புரட்சியாளர்கள் அங்கு வந்தனர். விடுதியின் வெளி கேட்டுக்கு முன்னால் ஒரு பெரிய சிலுவையை வைத்தார்கள். மாணவ மாணவியர்களை வரிசையாக நிறுத்தி ஒவ்வொருவராக வந்து அந்த சிலுவையின் மீது கால் வைத்து ஏறி, நான் கிறிஸ்துவை இன்று முதல் விட்டு விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றால் உயிர் தப்பி பிழைத்துக் கொள்ளலாம். இல்லாவிட்டால் துப்பாக்கியுடன் ஆயத்தமாக நின்ற புரட்சியாளர்களின் குண்டுகள் பாய்ந்து மதிக்க வேண்டியதுதான். வரிசையாக வந்த முதல் 6 மாணவர்கள் மரணத்துக்கு பயந்து சிலுவையின் மீதேறி சென்று விடுதலை அடைந்தனர். 7வதாக ஒரு பெண் குழந்தை வந்தது. 8வது வகுப்பு படித்து வந்த அந்த பெண் சிலுவையின் அருகே முழங்கால் படியிட்டு அமர்ந்து முத்தம் செய்து, என் தேவனை எப்போதும் நான் விடமாட்டேன் என்று சத்தமாக கூறினாள். அவளது தைரியத்தை பார்த்த அத்தனை மாணவர்களும் அதை போலவே செய்து யாவரும் மரணத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டனர். அன்பான சகோதர சகோதரிகளே, நம் வாழ்க்கை என்றென்றும் இப்படியே இருக்க போவதில்லை. மரணமா இயேசு கிறிஸ்துவா என்று தெரிந்து கொள்ளுதலுக்கு நிச்சயமாக சீக்கிரத்தில் அழைக்கப்படுவோம். நாம் இப்போது விசுவாசத்தில் பலப்பட்டு வாழ்ந்தால்தான் அந்த விதமான ஒரு நிலைக்கு அழைக்கப்பட்டால் தைரியமாக வெற்றி கொண்டு ஜீவ கிரீடத்தை பெற முடியும். கிறிஸ்துவின் மேல் உங்கள் அஸ்திபாரத்தை போடுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுதும் நாம் முடிவு ஜெபத்துக்குள்ளாய் கடந்து செல்வோம். மகா உன்னதங்களில் வாசம் செய்யும் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு நன்றி செலுத்துகிறோம். சமாதானத்தை உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு தந்து ஆசீர்வதித்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேறு பெற்ற நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். மீண்டும் நாளை காலை தியான பகுதியில் சந்திப்போம். நன்றி.